வணக்கம் நேயர்களே, நாம் அது பதிவில் பார்க்க போகிறது குட்டை இணைப்பேர். அதாவது குட்டை இணைப்பேரில் வந்து நம்ம யூஸ்வலாக ஆறடி கட்டிங்ஸ், அதாவது அதில் அஞ்சுலேருந்து ஆறு கணு இருக்கும் ஆறடி கட்டிங்ஸில். அந்த அஞ்சுலேருந்து ஆறு கணுவில் நம்ம டைரக்ட் ஃபீல்டிங் நம்ம நடப்போகிறோம். அதாவது மெயின் ஃபீல்டு டைரக்ட் ஃபீல்டிங் நடும்போது அந்த சமயத்தில் நம்மளுக்கு அதில் அஞ்சு கணு வரும். அஞ்சு கணு வந்தாலுமே அது செப்பரேட்டிவ், ஒரு கணு வந்தாலும் அதே தான், அஞ்சு கணு வந்தாலுமே கிட்டத்தட்ட அதே க்ரோத்து தான் வரும். ஏன்னா ஒரு கணுவிலேயே பார்த்தீங்கன்னா கட் பண்ண அதோட பிரான்ச்சஸ் அது டோட்டலாக வந்து சைடு பிரான்ச்சஸ் எல்லாமே அதிகமாகிடும். நம்ம அதை ஒரு கணு மட்டும் முளைச்சி வந்தாலும் அதே பெர்ஃபார்மன்ஸ் தான். அதில் அஞ்சு கணு ஆறு கணு ஒரு கரணையில் இருக்குல்ல, அப்படி அந்த லென்த்து வச்சாலுமே நம்மளுக்கு சேம் அதே மாதிரி ஈல்டு தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம அந்த மாதிரி வைக்கணும்னு இல்லை, நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கும் எந்த இஷ்யூவும் வராது அப்படின்றதுனால அதை ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துட்டு அந்த ஒரு மூணு ஸ்டெப்பை வந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ நம்ம அதை ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி அதை கமர்ஷியலைஸ் ஆக்கிட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்னா, குட்டை நேப்பர் கட்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு இந்த அதாவது யூஸ்வலாக வந்து இந்த கேப்பு இந்த கேப்பை மட்டுமே கட் பண்ணிட்டு அந்த கரணையில் வந்து முதிர்ந்த கரணையை எடுத்து இந்த கேப்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதாவது அரை இன்ச்சு மட்டும்தான் இருக்கும். அந்த அரை இன்ச்சு கட்டிங்ஸை நம்ம கட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஒரு ட்ரேவில் போட்டு வளர்த்தி அதுக்கு வந்து கொக்கோ பித் இந்த மாதிரி வந்து நர்சரி காம்பவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறோம். அப்படி கொடுக்கும்போது அதை நம்ம ஒரு 35 டேஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். அதில் நம்ம கொக்கோ பித்தும் வெர்மி கம்போஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கரணை எல்லாமே நல்லா அந்த வேர் வந்து எதுவுமே மிங்கிள் ஆகாத மாதிரி ஒரு கரணைக்கும் இன்னொரு கரணைக்கும், அதாவது அது செடியாக பார்க்கும்போது ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் எதுவும் மிங்கிள் ஆகாத மாதிரி இருக்கும். அந்த மிங்கிள் ஆகாத இருக்கும்போது அதில் தனியாக பிரித்து இண்டிவிஜுவல் பிளான்ஸு, அதாவது கரணைகள் கிடையாது, நம்ம 35 நாள் கழிச்சு பார்க்கும்போது இண்டிவிஜுவல் நர்சரி பிளான்ஸ் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்றத, அதில் வந்து அது வேர் வந்து அதில் ஒன்றோட ஒன்று வந்து மிங்கிள் ஆகிட்டு அது பிச்சுக்காது நம்ம எடுக்கும்போது, ஏன்னா நம்ம கொக்கோ பித்து போட்டிருக்கிறோம். இப்போது 35 நாள் கழித்து நம்ம அந்த பிளான்ஸ் வந்து வெளியில் எடுக்கிறோம். அந்த சமயத்தில் நம்மளுக்கு ஒரு அடிக்கு மேலே 1.5 க்ரோத் வந்துடும். அப்போ 1.5 க்ரோத் வரும்போது அந்த பிளான்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு டைரெக்டாக மெயின் ஃபீல்டில் நடுறோம். டைரெக்டாக மெயின் ஃபீல்டில் நடும்போது நம்ம அதில் 3 அடி டிஸ்டன்ஸுக்கு, அதாவது கரணைக்கும் கரணைக்கும் 2 அடி, செடிக்கு செடிக்கு அந்த ரோ டு ரோ வந்து 3 ஃபீட் மெயின்டைன் பண்ணிக்கிறோம். 3:2 அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிவிட்டு அதில் நம்ம நல்லா தண்ணி விட்டுட்டு இந்த நர்சரி பிளான்ட்டை டைரெக்டாக நல்லா ஈரமாக இருக்கும்போது நம்ம எப்படி பயிர் நடுறோமே ராகி பயிர் இந்த மாதிரி நடுறோம்லாம் அந்த மாதிரி அந்தளவுக்கு ஈரம் பண்ணிவிட்டு அதை நம்ம பிளான்ட்டை டைரெக்டாக நட்டுக்குவோம். நட்டுட்டு அதில் அடுத்தது வந்து உயிர் தண்ணி மாதிரி நெக்ஸ்ட் டே கொடுக்குறோம். இதை கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ நர்சரியில் நம்ம 35 நாள் மெயின்டைன் பண்ணிட்டோம். இப்போ ஃபார்மரி நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்க எத்தனை நாள் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா அவங்க 40 to 45 டேஸ், அதுதான் அதிகபட்சம். அந்த 40 நாள்லேயே வந்து ஈல்டு ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஏன்னா இது வந்து நர்சரி பிளான்ட்டை நர்சரி டு மெயின் பிளான்ட் மெயின் ஃபீல்டுக்கு மாற்றும் போது அது ஈஸியாக அடாப்ட் ஆகிடும். ஈஸியாக அடாப்ட் ஆகும்போது அதனோட அதான் ரெஃப்ரெஷ் க்ரோத் நடக்கும் அந்த இடத்துல. இப்போ நர்சரியில் நம்ம இருக்கிறோம், நர்சரியிலேருந்து ஒரு ஓப்பன் என்வரான்மெண்ட் போகும்போது அந்த இடத்துல அடாப்ட் ஆகிடுச்சுன்னா அது ஆல்ரெடி வந்து நர்சரி அந்த பிட்லேயே நம்மளுக்கு வந்து நம்ம காம்பனன்ஸ் கொடுத்துட்றோம். இப்போ அந்த மாதிரி ஒரு மெயின் ஃபீல்டுக்கு மாற்றும் போது ஒரு நியூட்ரிஷன் மீது பேசல் அப்ளிகேஷன் எதுவும் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம இங்கே இந்த பிளான்ட்லேயும் எடுத்து இருக்குது அப்படின்றதுனால இப்போது அந்த வந்து நம்ம டைரெக்டாக கொண்டு போய்ட்டு பிளான்ட்ஸை மெயின் ஃபீல்டில் நடுறோம். நடும்போது அதில் பேசல் அப்ளிகேஷன் எதுவும் கொடுக்க வேண்டாம். இதுவே அடாப்ட் ஆகி வரும்போது ஒன்ஸ் அடாப்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம 40 டேஸில் அனிமல்ஸுக்கு நம்ம அந்த குட்டை நேப்பிலிருந்து வர க்ரீன் ஈல்டு க்ரீன் ஃபீடை நம்ம டைரெக்டாக வந்து கட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மெயின் ஃபீல்டு ஒரு சில விவசாயிகள் வந்து ப்ரிப்பேர் ஆகாது, ஆனால் வந்து அவங்களுக்கு ஷார்ட் பீரியட்லேயே வந்து எங்களுக்கு வேணும், அதாவது க்ரீன் ஃபாடர் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அந்த ஷார்ட் பீரியட்லேயே க்ரீன் ஃபாடர் வேணும் அப்படின்றதுனால அவங்க ரெடியாக வந்து சொல்லி வச்சுட்டாங்க நம்மக்கிட்ட அப்படின்னா, இல்லை வந்து ரெடி அதாவது ரெடிலி அவைலபிள் இருக்கும் நம்ம ஃபார்மில், இல்லை அப்படின்னா சொன்னாலும் அந்த 30 டேஸ் நம்ம மெயின்டைன் பண்ணி 35 டேஸ் சீலிங்ஸை நல்லா ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி 30-35 நாள் சீலிங்ஸை நம்ம கொடுத்துறோம். அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு மெச்சூர்டு பிளான்ட்டை தான் கொடுக்கும். அந்த இடத்துல வந்து அவங்களோட நேச்சுரல் இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட்டில்
கொரியரில் பார்சல் சர்வீஸ்லாம் நல்லா செக்யூராக இருக்கிற இதில் தான் வந்து நல்லா பேக் பண்ணி நல்லா ரேப் பண்ணி ஒரு அட்டை பாக்ஸில் வச்சு ப்ராப்பராக பேக் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். இப்போது ஒரு பாக்ஸ்லேயும் யூஸ்வலாக வந்து நம்ம 500 சீட்லிங்ஸ் கொடுக்க முடியும், சின்ன சின்னதாக தான் இருக்கும். அதை நீங்கள் ரூட் டிப்த்து அந்த சீட்லிங்ஸை கொண்டு போய்ட்டு நீங்கள் அதில் வச்சிடுறீங்க, வச்சுட்டு மெயின் ஃபீல்டில் வச்சுருங்க, அது பாட்டுக்கு அப்படியே அடாப்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். இதில் முன்ன சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு 40 நாளில் ஈல்டு 40 days ஈல்டு வருது அப்படின்றத விவசாயிகள், மெயின் ஃபீல்டில் ஏதாவது க்ராப் இருந்துச்சுனாலும் ஒன்ஸ் அதை வந்து பிரேக் இல்லாமையே அதை அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இமீடியட்டாக வந்து ஃபீல்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த ஃபாலோடு கிராப்பு ஃப்ரெஷ் கிராப்பாக வந்து உடனே போட்டுக்கலாம். அதுவும் வந்து உங்களுக்கு 40 days ஈல்டு கிடைச்சிடும். அனிமல்ஸுக்கு போதுமான க்ரீன் ஃபாடரும் வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் டேஸ்லேருந்து 40 நாள்லேயே எடுத்துக்க முடியும். அதான் 40 நாள் க்ரீன் ஃபாடர் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றத இது நம்ம புதுசாக ட்ரை பண்ணி இதை ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி அதை நம்ம ஆல்ரெடி வந்து மதுரையில், நாமக்கல்ல, அதேமாதிரி விழுப்புரத்தில், கோயம்புத்தூரில் இந்த மாதிரி வந்து ஒரு 4 இடத்துல வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ராப்பராக வந்து இது மாதிரி டெவலப் பண்ணி, இப்போ நீங்கள் இந்த ட்ரேவலில் பார்க்குறீங்க இந்த மாதிரி பிளான்ட்டை வந்து நல்லா டெவலப் பண்ணிவிட்டு இந்த வேரியஸ் ஏரியாவில் வந்து நல்லா ஒரு 100 சீட்லிங்ஸை பதித்து அந்த எல்லாம் எப்படி அடாப்ட் ஆகி வருது அப்படின்றத ஆல்ரெடி வந்து கிளியராக பார்த்தாச்சு. அது வந்து எந்த ஒரு இப்போ வேர் ப்ராப்பராக இருந்துச்சு, செடி வந்து ப்ராப்பராக இருந்துச்சுனாவே எந்த இஷ்யூவும் கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்த ஒரு மண்ணுக்குனாலும் ஒரு நல்ல மணல்தாரையாக இல்லாத பட்சத்தில், அது மட்டும் வேண்டாம், நல்லா மணல்தாரை இல்லாத மற்ற எந்த க்ராப்னாலும் ஈஸியாக அடாப்ட் ஆகி வந்துடும். ஈஸியாக அடாப்ட் ஆகும் இந்த வந்து வேரும் செடியும் வந்து ப்ராப்பராக இருக்கும்போது. இதுன்னு இல்லை, எந்த க்ராப்பும் ஈஸியாக அடாப்ட் ஆகிடும். இது சுகர்கேன் எப்படி நம்ம அந்த கட்டிங்ஸ் மட்டும் அந்த நோட்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுக்கிறோமே, அந்த நோட்ஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த ப்ராக்டிசஸ் இப்போ வந்து சுகர்கேன் மில்லுக்கு வந்து சுகர்கேன் நிறைய கொடுத்துறோம், அதாவது அந்த கேனை கொடுத்துறோம். அது சீலிங்ஸ் வந்து முன்னெல்லாம் வந்து அந்த கரையை வந்து கொடுத்துருவாங்க, ஹோலாக லென்த்தாக 2 நோடு இருக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த இதை வந்து எடுக்கும்போது அது டோட்டல் அந்த பயோமாஸ் நிறைய வந்து வேஸ்ட்டாக போச்சு அப்படின்றதுனால அதை கட் பண்ணி சீலிங்ஸாக ஃப்ரேம் பண்ணி இப்போது நிறைய சுகர் ஃபேக்ட்ரி, சுகர் கம்பெனிஸ் அந்த டெவலப் பண்ணுற எல்லா கம்பெனிஸுமே இவங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டெவலப் பண்ணி கொடுத்து பண்ணும்போதும் அதோட டியூரேஷன் குறையுது அப்படின்றத விவசாயிகள் ஆல்ரெடி அது நிறைய விவசாயிகள் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இப்போது அதே மாதிரி தான் நம்ம இந்த வந்து அனிமல் ஃபாடர் கிராஸும் குட்டை நெய்ப்பீரில் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். இது நல்லாவே அடாப்ட் ஆகிருக்குது. விவசாயிகள், தேவையான விவசாயிகள் இது கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பர், கீழே இருக்கிற நம்ம வெப்சைட் லிங்கில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். விவசாயிகளுக்கு சேஃபாக செக்யூராக வந்து டெலிவரி பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி ஒன்ஸ் வந்து ஃபீல்டு ரெடியாக இருக்கும் பட்சத்தில் தான் வந்து நீங்கள் ஆர்டரை கொடுக்கணும். ஆனால் வந்து முன்கூட்டியே வந்து அட்வான்ஸாக சொல்லி வச்சா மட்டும் போதும். ஆனால் அந்த ஃபைனலாக நாங்கள் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிவிடுவோம், பட் முன்கூட்டியே வந்து நீங்கள் வாங்கி வச்சுட்டு நட முடியாது. ஃபீல்டு ஒன்ஸ் ரெடியாக இருக்கணும், ரெடியாக இருந்தால் மட்டும் போதும். இப்போ அனுப்பும்போது உங்களுக்கு 1 day வந்து டெலிவரி கொடுக்கணும். இப்போ எங்களோட கான்செப்ட் என்னென்னா இந்த க்ரீன் மெட்டீரியலில் அந்த மதர் சாயிலும் பிளான்ட் விட்டு போகக்கூடாது, பேக்கிங்கே அந்த இஷ்யூ வரக்கூடாது. உங்களுக்கு ஈஸியாக வந்து அங்கே போயிட்டு அடாப்ட் ஆகி வரணும், எந்த ஒரு இஷ்யூவும் ஆகக்கூடாது, ஈஸியாக அடாப்ட் ஆகணும். அப்போ எந்த வகையிலுமே வந்து அதனோட சேஃபாக வந்து கொண்டு போய் கொடுத்து அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை பிளான்டிங் பண்ணி அதுலேருந்து வந்து ஃபர்தராக நீங்கள் இது பாசிட்டிவாக போகும் பட்சத்தில் தான் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்குண்டான அவுட்புட் இருந்து கிடைச்சிருக்குது. அதை தான் வந்து ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்தது உங்களுக்காண்டி நம்ம கம்பெனியில் வந்து இந்த சீலிங்ஸ் பட்ஸே வந்து நாங்கள் சப்ளை பண்ணுறோம், தயாராக இருக்கும். நீங்கள் தேவையான விவசாயிகள் கீழே இருக்கிற முன்ன சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நன்றி நேயர்களே.